Hi friends, welcome to Sanjana Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு vlog video தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பாப்பா என்ன கையில புண்ணு? ஒரு சி கொண்டு குப்பையில போடு குப்பையில போடு. சரி பாப்பா அம்மாக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. அம்மாக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. தருப்பர் அம்மாவோட பேகு உன்னோட லஞ்ச் பேகு அந்த கட்டைப்பை எல்லாம் கொண்டு மேலே போட்டுவோம். அது இல்லை இது மேலே கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. துவைக்கிற கொண்டு போய் வச்சுட்டோம். ஆ வெயில்ல ஒன்னும் அடிக்காது கருத்து போக மாட்டேன். வெயில்ல போகல வச்சுட்டு ஓடிவா வச்சுட்டு ஓடி உனக்கு என்ன நிறைய வேலை இருக்கு. நீ தான் இன்னைக்கு வேலை செய்யணும். வீட்டில் துவைக்கிற கல் இருக்கலாம் அது மேல வச்சுட்டு ஓடி வந்துரு. இன்றைக்கி காலையிலே வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம். எப்போவும் சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்பு. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சாச்சு. வேலையில் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வேலை இருக்குது. அது இல்லாமல் இங்கே திருவிழா வேறு வரப்போகுது. நாளைக்கு வந்து கம்பம் போடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி பாதி வேலையை வந்து இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சு வச்சிடணும். அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி எப்படியும் வந்து வீடு துடைக்க வேண்டாம் நாளைக்கு சேர்த்து துடைச்சிக்கலாம்னு பார்த்து வீடு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அது இல்லாமல் பிரேசனில் வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாமே எடுத்து வைக்காமல் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கூட்டி விட்டு வீடு துடைக்க போகிறேன். எக்ஸாம் முடிஞ்சது போதும் எல்லா பேப்பர் எல்லாம் கிழிச்சு போடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அதான் அவளை நீயே கிழிச்சு போட்டியில் நீயே எடுத்து வைன்னு சொல்லிவிட்டு அவளே எடுக்க விட்டு எல்லாம் சந்துக்குள்ளே போட்டு வச்சுருக்கா. எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா வீடை கூட்டிட்டு இனி வீடு துடைக்கணும். என் பையன் இருந்தால் கொஞ்சம் நிறையவே வேலை செஞ்சு தருவான். இவா கொஞ்சம் கையில் புண்ணு இருக்குது காலில் புண்ணு இருக்குன்னு ஆக்சன் பண்ணிவிட்டு வேலை செஞ்சு தர மாட்டேக்கா. சரி இதை மட்டும் நம்ம சந்துக்குள்ளே போய் எடுக்க முடியாதுல நல்லா அவளை எடுக்க விட்டுருக்கேன். காலையில் எந்திரிச்சதுமே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து காலையிலேக்கு மாவு இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை. காலையிலேக்கு வந்து ஒரு தோசை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் காலையில் இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுட்டோன்னா அப்புறம் மத்தியானம் லஞ்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ தொடச்சி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி வந்து மீன் வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எப்படியும் நீ நாளைக்கு தொடச்சி தான் ஆகணும். இப்போ தொடச்சி இப்போ வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வீடை குப்பையாக்கி போட்டுருவாங்க. இந்த இன்றைக்கி வீடு மட்டும் தொடச்சி அப்புறம் கிச்சன் வந்து லைட்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நீ நாளைக்கு வந்து காலையில் சாமி இதில் க்ளீன் பண்ணிக்கலாம் செல்ஃப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். உங்கள் மிஸ்ஸு பார்ப்பாங்க என்னடி என்னடி என்ன சொல்கிறேன் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டேன். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்க போறேன். மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன் அப்படிங்கறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு தான் வைக்க போறேன். இது வந்து நெய் மீன். நெய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீன் வந்து நல்ல பெரிய மீனாக இருக்குது. ஒவ்வொரு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும். ஒவ்வொரு பீஸும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. பாதி வந்து குழம்பு வச்சுட்டு மிச்ச மீனை வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கேன். தள்ளி ஒரு கிண்ண எடுத்து புளி புளிய புளி கடையில வாங்கி ஊர்ல இருந்து கொண்டு வர புளின்னா புளிய போட்டு அடிச்சு நடிச்சு பிச்சு தள்ளிக்கு தள்ளி.
இப்போ சாப்பாடுக்கு தேவையான அரிசி புளியெல்லாம் ஊற வச்சு வச்சுட்டு இன்னைக்கு வந்து மீன் பொரிக்கிறதுக்கு இந்த ஜேபி மசாலா தான் எடுத்திருக்கேன். வந்து எப்போவும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இந்த மூணு தான் போட்டு பொரிப்பேன். அது வந்து இப்போ பாப்பா சாப்பிட மாட்டேங்குது, காரம் அதிகமாக இருக்குன்னு. இந்த மசாலாவில் அவ்வளோக்கா காரம் இருக்காது. அது இல்லாமல் நெய் மீனுக்கு வந்து இந்த மசாலா போட்டு பொரிக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மசாலா போட்டு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல, எல்லாமே அதிலே இருக்கும், கரெக்டாக இருக்கும், உப்பு காரம் எல்லாம். அதுக்குள்ளே ஐஸ் வண்டி வந்துருச்சு. சரி போய் ஐஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்குறது கிளம்பியாச்சு. இல்லைலாம் நம்மளாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது 5 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஐஸ் வரும். அது பால் ஐஸில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள ஐஸுகள்லாம் அவ்வளோக்கா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. என்ன ஐஸ்மா? சாக்லேட்டா? இது கிரேப்பா? கிசர் என்ன வாங்கியிருக்கான்? அம்மா கையெல்லாம் மீன் இதாக இருக்கு, கழுவிட்டு வாங்கிக்கிட்டா? ஒன்னு தாத்தாக்கு இருக்கும். சாக்லேட் ஐஸ் கிட்ட அந்த பிள்ளை கிரேப் ஐஸ் வாங்கிட்டு வந்துச்சு. அது வெறும் உப்பு, நல்லாவே இல்லை. நானும் ஒரு ஐஸ் செய்யறதுக்கு ஒன்று வாங்கி வச்சேன், ஒரு மோல்டு. அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் ஒரு நாளைக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. ஐஸ் சாப்பிட்டு வந்ததுக்குள்ளே மீனுமே வந்து ஒரு 10 நிமிஷங்கிட்ட நல்லா ஊறிடுச்சு. அதுக்குள்ளே இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்குள்ளே பொறுமில்லை, ஃபஸ்ட் டைம் மீனை பொறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் நான் வந்து எப்போவும் தோசைக்கல்லில் தான் பொறிப்பேன். இந்த தோசைக்கல் வந்து மீன் பொறிக்கிறதுக்கு அதுக்காகவே யூஸ் பண்ணுறது, இல்லைனா ஆம்லேட் போடுறதுக்கு அந்த மாதிரி. இதில் வந்து பெரிய மீனுன்றதுனால ரெண்டு தான் வைக்க முடியுமான்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு சின்ன மீன் ஒன்று இடையில வச்சாச்சு. கொஞ்சம் சின்ன சின்னதாக வாங்கினா நல்லாயிருக்கும், இவ்வளோ பெரிய மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனி வந்து அப்படியே சைடில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மீன் குழம்பு நம்ம ஈஸியாக வச்சிடலாம், எல்லா வேலையுமே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சிக்கன் குழம்போட மீன் குழம்பு வைக்கிறது எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு வர்ற வரைக்கும் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். உள்ளே வந்துட்டு அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் வெளியில். இப்போ வந்து மீன் பொரிச்சிட்ருக்கேன். அந்த சைடில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்கு. மீனை திருப்பிட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இப்போ மீன் பொரிச்சாச்சு, மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்புக்கு வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அந்த மாதிரி கரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அடுப்பில் வைப்பேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு வைக்க மாட்டேன். இது வந்து எங்கள் ஊர்லேயெல்லாம் நாங்கள் இப்படி தான் வைப்போம். புளி கரைச்சி ஊற்றி அதுக்குள்ளே வந்து நம்ம 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 3 ஸ்பூன் வந்து குழம்பு பொடி போட்டிருக்கேன். கொஞ்சளவு உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் போடல. இதில் மீன் எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் வந்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து அரிசி கழுவிட்டுருக்கேன். அப்படியே வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். அந்த பக்கம் மீன் பொதிச்சிட்ருக்கேன், இங்கே வந்து மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது. கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து மீன் சேர்த்துருக்கேன். இனிமே தான் வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் அரைத்தணும். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வைப்போம். ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வைக்கிறது கிடையாது, இந்த மாதிரி தான் வைக்கிறது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 துண்டு போல் தேங்காய், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இனிமேல் தானே லாஸ்ட்டில் தான் தாளிப்போம், அதுக்கு கொஞ்சளவு வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் போல் நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றினா அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும். 2 கொதி கொதிச்சா போதும். குழந்தைகள் தினம் இருக்குல்ல அவங்களுக்குலாம், அதே மாதிரி வேலை பாக்குறவங்களுக்குலாம் இன்னைக்கு தொழிலாளர் தினம். மீனை பொறிச்சிட்டு அந்த அடுப்பில் வந்து குழம்பை மாற்றி வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எரியும் சின்ன அடுப்பு. இதில் வந்து சாப்பாடு வச்சு விட்டேன். இப்போ குழம்பு வந்து ஏற்கனவே நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியானால் போதும் நமக்கு. குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஏற்கனவே உரித்து வச்சுருந்தேன்ல, அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சம் நிறையா கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும் நமக்கு தாளிக்கும் போது. இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த உட்காந்து செய்கிற வேலையே பிடிக்காது, உள்ளே வந்தேன்னா இப்படி நின்றுட்டே இல்லை வேலையும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடணும், கீழே உட்காந்தா வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாயிரும். இப்போ நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்குள்ளே குக்கரும் விசில் வந்துருச்சு. இனி நம்ம வந்து குழம்பு அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து தாளித்து கொட்டிடலாம்.
அதுக்குள்ளே பாப்பாவை வந்து குளிக்க வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை குளிக்க வச்சேன். மீன் வந்து நல்லா சூப்பராக பொரிச்சாச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பாப்பாவுக்கு வந்து நல்லா முடி வளர்க்கணும்னு ஆசை, இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அவளுக்கு நல்லா அடர்த்தியாக சூப்பராக இருக்குது முடி, அதனால் அவளுக்கு வந்து நல்லா ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருக்க முடிய. இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா லைட்டாக கட் பண்ணி விடணும். அவளுக்கு இப்போவே நிறைய முடி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு, கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வளர வளர கட் பண்ண கொஞ்சம் நல்லா வளரும் அடர்த்தியாக. இப்போ வந்து நம்ம போய் குழம்பு தாளிக்கிறதுக்கு போகலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நம்ம கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறையவே வெந்தயம் கடுகு போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் கடுகு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கருகிற வரைக்கும் வந்து நல்லா தாளிக்கணும். அப்படி தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் சும்மா லைட்டெல்லாம் வதக்கி ஊற்றக்கூடாது. நிறைய கருவேப்பிலை இருக்குதுன்ட்டு நிறைய போட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையான எங்கள் வீட்டில் நிறைய கருவேப்பிலை இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே காஞ்சி போயிடும். இன்றைக்கி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சா, அதனால் எடுத்து நிறையவே போட்டிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா ஓரளவு வத்திருச்சு. இனிமேல் நம்ம வந்து இதை தாளித்ததை எடுத்து அதில் கொட்டி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த மாதிரி ஸ்டைலில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. நானும் எடிட் பண்ணி எவ்வளவோ எடிட் பண்ணி பார்த்தேன், இதுக்கு மேலே வீடியோவை எடிட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம எப்பவும் போடுறத விட ஒரு 2-3 நிமிஷம் வந்து வீடியோ ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து போய் சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலமாக இன்றைக்கி வேலை ஒன்றும் இல்லை. துணியும் போய் கொஞ்சம் தான் இருந்துச்சு, 2-3 பேக்கு தான் இருந்துச்சு, எல்லாம் துவைச்சாச்சு. நேரத்தையும் வந்து பாதி வேலையை முடிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இப்போ சாப்பாடு, மீன் பொரிச்சது, மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்ட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். பிள்ளைங்கள்லாம் இந்த இடத்துல சாப்பிட்டுட்ருக்காங்க. இனிமேல் போய் நாங்கள் ஒரு குட்டி தூக்கம் போட போகிறோம். டிவியில் ஏதோ படம் ஓடுது போல நல்லா பாய் விரித்து உட்காந்துச்சு. இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே வேலையோடே ஆகி போயிருச்சு. நீ வந்து இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.